அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிரெக்னன்சி கர்ப்பத்தின் போது பெண்கள் என்னென்னலாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிட்டா நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது முதல் 3 மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த காலங்களில் கருச்சிதைவு ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. எனவே கர்ப்பிணிகள் முதல் 3 மாதங்களில் உண்ணும் உணவுகளிலும் செயல்களிலும் கவனத்துடன் நடக்க வேண்டியது அவசியமானது. மேலும் மருத்துவர்களே இந்த காலங்களில் பெண்களை நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று பரிந்துரைப்பார்கள். கர்ப்பிணிகள் முதல் 3 மாதங்களில் புரோட்டீன் மற்றும் கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். ஏனெனில் இந்த சத்துக்கள் தான் கருவில் உள்ள சிசுவின் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடியது. அதிலும் புரோட்டீன் கருவின் வளர்ச்சியை சீராக வைக்கவும், கால்சியம் குழந்தையின் எலும்புகள் வலுவோடு இருப்பதற்கும் உதவும். எனவே கர்ப்பிணிகள் இந்த காலங்களில் இந்த சத்துக்கள் நிறைந்த உணவை தவறாமல் சாப்பிட வேண்டும். இப்போ நம்ம என்னென்ன உணவு சாப்பிடலாம்னு ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டை. முட்டை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டையில வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. முட்டையில வந்து பாத்தீங்கன்னா கோலின் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அது வந்து அந்த கோலின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை சிசு வளர்றதுக்கான முக்கிய பங்கு விதிக்குது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், முக்கியமா சொல்ல போனா பசலை கீரை, அது நீங்க எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, டி இந்த மாதிரி பல நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண் பார்வைக்கு நல்லது, குழந்தை வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது. 3வது வந்து பாத்தீங்கன்னா யோகோட், தயிர். தயிர் வகை வந்து நீங்க அதிகம் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் புரோட்டீன் அதிகமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட மசில் போன்ஸ் அது வளர்றதுக்கான முக்கிய பங்கு விதிக்குது. டெய்லியும் ஒரு பவுல் நீங்க வந்து யோகோட் எடுத்துக்கலாம், நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்நட், நீங்க பாதாம் எடுத்துக்கலாம். பாதாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபைபர் அண்ட் புரோட்டீன் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ப்ப காலத்தில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க உதவும். இது நீங்கள் டெய்லி ஒரு 10 இல்லை 20 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பேபியும் ஹெல்த்தாக வளர்கிறதுக்கு இந்த பாதாம் உங்களுக்கு உதவி செய்யும். பாதாம் எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க. காலையில் அந்த மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு அதை சாப்பிட்டுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது மார்க்கெட்ல கிடைக்கும். இதுவும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் வைட்டமின்ஸ், ஃபைபர், ஃபோலேட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வந்து குழந்தை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் உதவும். இது நீங்க வந்து வேற மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். பொரியலாவோ சாலடாவோ அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ், பீன்ஸ் வகைகள் அந்த வகையில் இருக்கிற காய்கறி எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபைபர், புரோட்டீன் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அடுத்தது முக்கியமான உணவு, நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது எடுத்துக்கணும். சால்மன் ஃபிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழங்கா வகை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாரத்துக்கு 2 to 3 நாள் நீங்க சாப்பிட்டே ஆகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதையும் இருக்கு. இது வந்து உங்க குழந்தை வளர்ச்சிக்கும் உங்களோட அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு விதிக்குது. இது கண்டிப்பா நீங்க இந்த ஃபிஷ் வந்து சாப்பிடலாம், சால்மன் ஃபிஷ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் நீங்க சாப்பிடலாம். ஆரஞ்சு பழத்துல வைட்டமின் சி அதிகம் இருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்குது. அதனால எந்த நோயும் நம்மளை பாதிக்காதவாறு இந்த ஆரஞ்சு பழம் நம்மளை காப்பாத்துது. நம்மளையும் சரி குழந்தையும் சரி இது காப்பாத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி, காலிஃபிளவர் ஆட்டவே இன்னொன்று இருக்கு ப்ரோக்கோலி அப்படின்னு பச்சை கலர்ல, அது வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இது வந்து தாயின் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முழு தானிய வகைகள், எல்லா தானிய வகைகளும் நீங்க எடுத்துக்கலாம். தானியம்னு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம், விறகரிசி இந்த மாதிரி இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பால், பால் நல்லா குடிக்கலாம். பால் குடிச்சிங்கன்னா உங்களோட போன்ஸ் அண்ட் டீத் ஹெல்த் ஆகிறது இல்லாமல் குழந்தையோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் டீத் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பால் வந்து முக்கிய பங்கு விதிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்,
டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். ஆப்பிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் அயன், அயன் அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்த உதவுது. ப்ரெக்னன்சி அப்போ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் அதிகம் தேவைப்படுது. இந்த ஆப்பிள் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன், புரோட்டீன், ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது. டெய்லி ஒரு ஆப்பிள் கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.